இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறகடி காசு சீரியலை பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து ஒரு மன திருப்தி சந்தோஷம் எல்லாமே கிடைச்சிருச்சு ஏன்னா வந்து நேற்று எபிசோட்லேயே வந்து ஒரு சந்தோஷமான எபிசோடாக இருந்ததுக்கு இன்னைக்கு எபிசோட்ல வந்து லைட்டாக கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா இனியும் உணவுஜி எல்லாருமே வந்து இவர் டக்கின் பண்ணுற வந்தால் அவரை கிண்டல் பண்ணுறது என்ன அது மட்டும் இல்லாமல் வந்து சும்மா ஏதாச்சும் ஓவரா பண்ணுறா சமைக்கிறது சரியில்லை அது பண்ணுறதில்லை இது பண்ணுறதில்லை அப்படி இப்படின்னு பேசுகிற எல்லாத்துக்குமே வந்து மீனாவும் டக்குன்னு வந்து என்ன சிரிக்கிறீங்க புருஷனை பார்த்து அப்படிங்கிற அவங்க சொன்னதாகட்டும் இல்லை இவரே வந்து அவனை மனோஜை பார்த்து வந்து பணத்தை பத்தி அவன் கையில் இருக்கிற எல்லாமே வந்து நான் போட்ட பிச்சைங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து செம்மையாக சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த ஒரு நெருக்கம் முத்துக்கும் மீனாகும் தொடர்ந்து இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்பவே தோண ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ப்ரோமோ அப்படிங்கிறது இந்த ரோஹினியோட ஆட்டம் வேற கொஞ்சம் ஓவரா இருக்கு வேற எல்லாம் ரோஹிணி கொஞ்சம் ஓவரா பேசுறாங்க பிளஸ் வந்து மனசாட்சி இல்லாமல் நிறைய விஷயங்கள் இவங்களும் வந்து மனோஜ் என்று இவங்க கூட சேர்ந்து வந்து பண்ணுறாங்க அட்லீஸ்ட் நீங்கள் போய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்தீங்க நியாயமாக வச்சு நடந்துக்கலாம்ல அதுவும் கிடையாது எப்படியாச்சும் வந்து மீனாவை பற்றி யாராவது சொன்னாங்க மீனாவுக்கு வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட ஒரு தண்ணி கொடுக்கணுமான கூட யோசிக்கலாத அளவுக்கு இருந்தாங்க இப்போ அவங்களோட ஃபோனுக்கு வந்து யாரோ கால் பண்ணிட்டே இருக்காங்க பார்த்தா வந்து அவங்களோட அம்மா அந்த ஃபோனை வந்து சரி சரி யோசிச்சிட்டே போய்ட்டு யார் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் அப்படின்ட்டு நேராக போய்ட்டு விஜயா எடுத்தால் கல்யாணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இவங்க கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க இப்போ மட்டும் இந்த கதையில் இது வரைக்கும் எல்லா சீரியல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு முக்கியமான விவகாரத்தை எப்பயுமே காமிக்க மாட்டாங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் முடிஞ்ச பொருத்தம் இல்லாத கல்யாணம் முடிஞ்ச ஜோடி வந்து ஒன்று சேர்றத வந்து காமிக்காமல் எழுதிட்டே போவாங்க அது ரொம்ப நாள் கொண்டு போவாங்க ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே டக்குன்னு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாச்சுன்னு காமிச்ச மாதிரி இந்த விஷயத்துலையும் ரோஹிணியை பத்தி ஒரு டவுட்டு விஜயமானத்தில் வர ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி காமிச்சு ஏற்கனவே வந்து அந்த குட்டி பையன் தானே அவனும் வந்து கல்யாணின்னு தான் கூப்பிட்டான் வீட்டுக்கு வந்தவன் இங்க இங்கே இவங்களும் யாரோ அவங்க ஃபோன் பண்ணி கல்யாணம்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு உன் பேர் கல்யாணியா உண்மையை சொல்லு அப்படின்னு மட்டும் வந்து கேட்டாங்கன்னா செமையாக இருக்கும் உடனே உடனடியாக ஃபுல்லாக மாட்டணும் இல்லை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகட்டும் ஆடாத ஆட்டம்லாம் ஆடட்டும் அதுக்கப்புறம் மாட்டி ஆனா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச உங்களுக்கு பயம் காட்டுற மாதிரி சம்பவங்கள் இருந்தா நல்லா தான் இருக்கும் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. थैंक्स. கிடும்புர நேயர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறகடிக்காசி சீரியலை பாக்கும் நமக்கு